purple knot உங்கள் இல்லத் திருமணம் இனி உலகுங்கும் திருமண நேரடி ஒளிபரப்புக்கு கால் 93809 93809 ஆர் விசிட் purpleknot.com பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourontokies.co காலகட்டத்தில் அசுன்னா எல்லாருக்குமே ஃபேவரேட்டான ஹீரோயினாக இருந்தாங்க அது மட்டும் இல்ல தமிழ் சினிமாவில் தளபதி தல சூர்யான்னு ஒரு பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாரு பல படங்களில் நடிச்சிருந்தாங்க அண்ட் இங்கே இருந்து பாலிவுட் போய் அங்கேயும் அவங்களுக்கான ஒரு பேரை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு பாயிண்ட்ல என்ன ஆச்சுன்னா ஓகே சினிமாவுக்கு பிரேக் கொடுத்துட்டு ஃபேமிலி லைஃப்பில் என்ட்ரி ஆகலான்னு ஒரு பிஸ்னஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ராகுல் சர்மாவை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இப்போது அவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க இந்த நிலையில் ஹசன் அவங்களோட ரீஎன்ட்ரியை பற்றி திங்க் பண்ணியிருக்காங்க சீக்கிரமாக சினிமாவில் அவங்களோட ரீஎன்ட்ரி இருக்க போகுதுங்க அண்ட் அது மட்டும் இல்லை இவங்க எந்த மாதிரியான படங்களுக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் நடிக்கிறதுக்காக தான் இவங்க பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு வராங்களாம் ஸோ பாலிவுட்டில் மறுபடியும் நம்ம ஹசனோட ரீஎன்ட்ரி இருக்க போகுது நம்ம சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங்கில் தர்பார் மூவி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது இந்த நிலையில் சூப்பர் ஸ்டார் எப்போவுமே யங்ஸ்டர்ஸை எந்த ஒரு ஈகோவுமே இல்லாமல் அவங்க நடிச்சிருந்தா இல்லை அவங்க நல்ல விஷயம் ஏதாவது பண்ணியிருந்தா மனசுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மனசை திறந்து பாராட்டுவார் அந்த வகையில் சமீபத்தில் இளம் இயக்குனர் கார்த்திக் நரேன் டிரெக்ட் பண்ண மாஃபியா படத்தோட டீசரை பார்த்துருக்காரு டீசரை பார்த்துட்டு செம்மையாக கண்ணா அப்படின்னு பாராட்டியிருக்காராம் இதை கார்த்திக் நரேனே ட்விட்டரில் சொல்லியிருக்காரு அதே மாதிரி பார்த்திபன் இப்போ அவரோட டைரக்ஷனில் உருவாக்கியிருக்க படம் தான் ஒத்த செருப்பு கோடிட்ட இடத்தை நிரப்புக படத்தை தொடர்ந்து பார்த்திபன் டிரெக்ட் பண்ணிருக்க படம் தான் இது இதுக்கிடையில அவர் பல்வேறு படங்களில் நடிச்சிருந்தாலும் திரும்பவும் டேரக்ஷனுக்கு இருக்காரு ஒத்த செருப்பு படத்துக்கான எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாக எகிரியிருக்கு இதுக்கு காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா இதில் பல விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகலாங்க இதில் ஒரே ஒரு கேரக்டர் மட்டும்தான் அந்த ஒரு கேரக்டரே பல கேரக்டராக பார்த்திபன் நடிச்சிருக்காரு படத்தோட ட்ரெய்லர்லயும் இந்த விஷயம் ரொம்பவே பிரதிபலிச்சிருந்துச்சு படத்துக்கு ராம்ஜி ஒலிப்பதிவும் சந்தோஷ் நாராயணன் மியூசிக்கும் பண்ணியிருக்காங்க பார்த்திபனோட பயோஸ்கோப் பிலிம் பிரேம்ஸ் நிறுவனம் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க இந்த புதிய முயற்சிக்கு பல பேரும் தங்களோட பாராட்டுக்களை தெரிவிச்சிட்டு வந்த நம்ம சூப்பர் ஸ்டாரும் பார்த்திபனுக்கு தன்னோட பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காரு இது தொடர்பா நம்ம சூப்பர் ஸ்டார் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாரு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட ஒவ்வொரு படத்திலையும் தனித்துவத்தை காட்டும் பார்த்திபன் இந்த படத்தின் மூலமா உச்சத்தை தொட்டிருக்காரு அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லியிருந்தார் இது தமிழ் திரையுலகில் புதுமையான புரட்சியான பாராட்டுக்குரிய முயற்சி அவருக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுகள் அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காருங்க அது மட்டுமா கேமரா எடிட்டிங் பேக்ரவுண்ட் மியூசிக் இப்படின்னு பல விஷயங்கள் இந்த படத்துல அற்புதமா இருக்குன்னு படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு ரொம்பவே புகழ்ந்து சொல்லிருக்காரு இத தன்னோட ட்விட்டர் பேஜ்ல பார்த்திபன் பகிர்ந்து உச்ச மகிழ்ச்சி அப்படின்னு அதுக்கு ரீட்வீட்டும் பண்ணிருக்காரு நாட்களுக்கு முன்னாடி அரசியல் கட்சி பேனர் ஒன்று விழுந்ததுல ஸ்கூட்டர்ல போயிட்டு இருந்த சுபஸ்ரீ அப்படின்ற ஒரு இளம்பெண் லாரியில சிக்கி உயிரிழந்தாங்க இது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம் பேர் கலா பேனர் கலாச்சாரத்தால ஒரு உயிர் பறி போனதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்ப இந்த விஷயம் ஏற்படுத்தியிருக்கு இந்த விஷயத்த தெரிஞ்சுகிட்ட நம்ம உலக நாயகன் சுபஸ்ரீ குடும்பத்தை நேரடியா போய் பார்த்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம பாஸ் சீசன் த்ரீயோட வீக்கெண்ட் எபிசோட்ல இந்த விஷயத்த பத்தி அவர் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம இனி ஃபேன்ஸ் யாரும் எனக்கு கட் அவுட் வைக்க வேணாம் அப்படின்னு உலக நாயகன் சொல்லிருக்காரு இவர் மட்டும் இந்த விஷயத்த சொல்லலைங்க காமெடி ஆக்டர் விவேக்கும் கண்ட கண்ட இடங்கள்ல பேனர் போஸ்டர் வைக்கிறது முறைப்படுத்தணும் இது சினிமாவுக்கும் பொருந்தும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு இவரை தொடர்ந்து சூர்யாவும் தயவு செஞ்சு ஃபேன்ஸ் எனக்கு எனக்கு யாருமே பேனர் வைக்க வேண்டாம் சொல்லிருக்காரு பேனர் வைக்காம அந்த செலவை நல்ல உதவிக்காக வழங்கணும் அப்படின்னு அவரோட ரசிகர்களை மாதிரி சூர்யாவோட என்ன பண்ணிருக்காங்கன்னா காப்பான் படத்துக்கு கட் அவுட் வைக்காம அந்த காசை எடுத்து இலவச ஹெல்மெட் வழங்க போறதா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி தளபதியோட பிகில் பட இசை வெளியீட்டு விழாவுக்கு ரசிகர் மன்ற நிர்வாகிகள் யாரும் பேனர் வைக்க கூடாதுன்னு நம்ம தளபதி ஸ்ட்ரிக்டா வேண்டுகோள் வச்சிருக்காரு இந்த விஷயத்தை விஜய் மக்கள் இயக்க மாநில பொறுப்பாளர் புசி ஆனந்த் தெரிவிச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம தலையோட மதுரை ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன சொல்லிருக்காங்கன்னா இனிமே எந்த இடத்துலயும் நாங்க பேனர் வைக்க மாட்டோம் அப்படின்னு உறுதிமொழியை எடுத்திருக்காங்களாம் இது எல்லாத்தையும் விட சூப்பர் ஸ்டார் பல மாசங்களுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் சில திறப்பு விழாவப்ப த ரசிகர்கள் கிட்ட மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில வைக்கப்பட்ட பேனர்ஸையே நீக்க சொல்லியிருந்தாரு கண்டிப்பா மட்டும் பேனர் வச்சுட்டு வந்தாங்க அதுக்கு செலவிடுற பணத்தை மக்கள் பணிக்கு செலவு செஞ்சுட்டு வராங்க அதனால தான் தலைவர் சூப்பர் ஸ்டார்னு நம்ம அவரை சொல்லிட்டு வரோம் இதே மாதிரி நடிகர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா தலைவர்களும் அவங்களோட தொண்டர்களை கட்டுப்படுத்தினா ரொம்பவே நல்லா இருக்கும்

போயிருக்கு அந்த ஷனம் குழந்தைகள் காப்பகத்தில் கொண்டாடி இருக்காங்க குழந்தைகள்ல பலர் தர்ஷனோட ரசிகர்களாக இருக்கிறதா சொல்லி அந்த போட்டோஸ் இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிருக்காங்க சினிமாவில் டாப் ஹீரோயின்கள் ஒருத்தவங்க தான் டாப்ஸி இவங்க நடிச்சிருந்த பிங்க் மூவி நேர்குண்ட பார்வை அப்படின்ற பெயரில் தமிழ்ல ரிலீஸ் ஆகி வேற லெவல்ல ஹிட்டாக இருந்துச்சு இந்த நிலையில நடிகையா சொந்த வாழ்க்கையில பல துன்பங்களை சந்திக்கிறதா டாப்ஸி சொல்லிருக்காங்க பிரபலமாக இருக்கிறதுனால நான் பிறந்து வளர்ந்த டெல்லியில் கூட என்னால் பொது இடங்களுக்கு ஃப்ரீயாக போயிட்டு வர முடியல ஷாப்பிங் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் வெளியே போனாவே நிறைய பிரச்சனைகள் வருது அது மட்டும் இல்லை என் கூட இருக்கவங்களுக்கும் தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னும் நோ மீன்ஸ் நோ அப்படின்றத இன்னும் மக்கள் புரிஞ்சிக்கவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை நான் ஷாப்பிங் போடுறதுன்னா வெளிநாட்டில் மட்டும்தான் பண்ண முடியுது எனக்கு மால்ல போய் ஷாப்பிங் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும் ஆனால் அது இந்தியாவில் இனிமே நடக்கவே நடக்காது போல அப்படின்னு ரொம்பவே ஆகி சொல்லியிருக்காங்க மக்களுக்கு என்னை அதிகம் பிடிக்கிறது சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் ஆனால் அது ஒரு லிமிட்டை மீறினா என்னோட சொந்த வாழ்க்கையில் குறுக்கீடுகள் அதிகமாக வருது என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் இதனால் ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க இது எனக்கு ஒரு மிகப்பெரிய கவலையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சினிமாவில் பிரபலமான வாழ்க்கை தலுகீழாக மாறிடும் அப்படின்றது தான் டாப்ஸியோட ஃபைனல் பன்ஸ் அட்டகத்தி மெட்ராஸ் காலா கபாலின்னு தொடர்ந்து தமிழ் சினிமாவில் தரமான படங்களை கொடுத்தவர் தான் டேரக்டர் ரஞ்சித் இவர் அடுத்து ஆர்யா கலையரசன் தினேஷ் நடிக்கிற ஒரு படத்தை டிரெக்ட் பண்ண போகிறாரு இந்த படம் வட சென்னையில் இருக்க பாக்ஸிங்கை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில் நமக்கு கிடைச்ச தகவல் படி இந்த படத்துக்கு டைட்டிலாக சல்பேட்டா அப்படின்ற பேரை வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களா குறிப்பா குறிப்பாக இயக்குனர் ரஞ்சித் சமூகம் சார்ந்த கதைகளை தேடி பிடிச்சி படமாக்கக்கூடியவர் அவரோட இயக்கத்துல வந்த காலா கபாலி படங்களே இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம் படங்களை டிரெக்ட் பண்ணிட்டு வர இந்த வேலையிலையும் படங்களை தயாரிச்சுட்டு வராரு குறிப்பா பரியரும் பெருமாள் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை தயாரிச்சிருந்தாரு அந்த படத்துக்கு தேசிய விருது கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு ஆனா கிடைக்காதது மிகப்பெரிய ஏமாற்றம் தான் அண்ட் இதுக்கு அடுத்துதான் ரஞ்சித் தன்னோட நீலம் புரொடக்ஷன் சார்பா அடுத்த படத்தை தயாரிக்க போறாரு இந்த படத்தை ஷான் டிரெக்ட் பண்றாரு நமக்கு கிடைச்ச தகவல் படி இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா ஜீனியஸ் படத்துல நடிச்ச ரோஷன் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிக்க போறாராம் தமிழ் சினிமாவில பல ஃபேன்ஸ் தன்னோட பக்கம் எப்பவுமே வச்சிருக்கவங்க தான் நடிகை நயன்தாரா இவங்களுக்கு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு பட்டமும் இருக்குங்க நயன்தாரா அவரோட ஃபேன்ஸ் விக்னேஷ் சிவனோட சேர்ந்து ஒரு படத்தில் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்ற நியூஸ் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க விக்னேஷ் சிவன் தயாரிக்கிற இந்த படத்தை அவள் படத்தை டிரெக்ட் பண்ண மிலுந்த் ராவ் டிரெக்ட் பண்ணுறாரு ரவுடி பிக்சர்ஸ் அப்படின்ற தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தின் மூலமாக விக்னேஷ் சிவன் இந்த படத்தை தயாரிக்கிறாரு படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த டைமில் படத்துக்கான டைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படத்தோட டைட்டில் யாரோட டைட்டில்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் நடிச்சிருந்த நெற்றிகன் படத்தோட டைட்டில்தான் இந்த படத்துக்கு யூஸ் பண்ண போறாங்களா ஸோ கே பாலச்சந்தர் தயாரித்த படம் தான் நெற்றிகன் அதுக்கான உரிமைய பாலச்சந்திரோட பொண்ணு கிட்ட முறைப்படி வாங்கிதான் இந்த படத்துக்கு யூஸ் பண்றதா தெரிவிச்சிருக்காரு விக்னேஷ் இந்த படத்தோட ஷூட்டிங் ரீசெண்டா ஸ்டார்ட் ஆயிருக்கு ஷூட்டிங் எடுத்த சில வெளியிட்டு இருக்காங்க இத பார்த்த பல பேரும் இவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க குறிப்பா நிகழ்ச்சி தொகுப்பாளர் டிடி டி இவங்க ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க இவங்க மட்டும் உள்ள நிறைய செலிபிரிட்டிஸ் விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டே இருக்காங்க இந்த நியூஸ் தாங்க சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமா போயிட்டு இருக்கு டூரிங் டாக்கீஸ் ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணதுக்குள்ளேற குறைஞ்சது ஒரு இருபது வருஷம் சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் உள்ளே வந்திருப்பாங்க இன்னும் ஒரு ஐம்பது வருட சினிமா இன்னும் பதிவு பண்ணப்பட வேண்டியிருக்கு அப்போது ஐம்பது இன்ட்டு நூறு வருஷம் இந்த டென்ட் டூரிங் டாக்கீஸ் வந்து வளரணும் சினிமாவை பற்றி பயனுள்ள தகவல்களை அடுத்த தலைமுறைக்கும் சினிமாவை சின்சியராக படம் பார்க்குற ரசிகர்களுக்கும் எதிர்கால தலைமுறைக்கு சினிமானா என்ன எப்படி இருந்திருக்குன்னு ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுக்கணும்னா அந்த நம்ம டோரி டாகிஸ் வந்து ஒரு ஒரு என்சைக்குள்ள மாதிரி அடுத்த தலைமுறைக்கு உதவணும் ஆசை அதுக்கான எல்லா மெட்டீரியலும் எல்லா தகுதிகளும் உள்ள ஒரு வெப் மீடியாவை பார்க்குறேன் இன்னும் பல நூறு வருடங்களை இதை கடக்க என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் இதுவரைக்கும் டூரன் டாக்கிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா ஃபாலோ பண்ணுங்க மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அடுத்து